எல்லாம் ஒரு ஹில் ஸ்டேஷன் போறோம். அது எங்கன்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா நான் போயிட்டு அது எந்த ஹில் ஸ்டேஷன்றத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். யார் யாரெல்லாம் போறோம் அப்படின்னா, நானு, மித்ரா அப்பா, மித்ரா குட்டி பாப்பா, எங்க அண்ணி, அப்புறம் ஜோசிகா பாப்பா, நாங்கள்லாம் வந்து ஒரு கார்ல இருக்கோம். மித்ரா, அப்புறம் அம்மா, அப்பா, அண்ணா, மூணு அண்ணா எல்லாருமே வந்து இன்னொரு கார்ல இருக்காங்க, முன்னாடி கார்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாமே வந்து சும்மா வீட்லேயே இருக்க மாதிரி இருந்துச்சு. சம்மரும் ஆரம்பிச்சிருச்சுல, ஸோ அதனால ஒரு ஹில் ஸ்டேஷன் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு அப்படியே விலாக் வந்து கண்டினியூ பண்றேன். எல்லாரும் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. நவிமா, எங்க போறோம்? ஊர் சுத்த போறோம். எங்க போறோம்? ஜோசிமா, ஒரு லிப்ஸ்டிக் காமிமா. அத்தையோட லிப்ஸ்டிக் ஆட்டைப்பட்டல்ல இந்த கார்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லாங் டிரைவ். ஆமா, ஆக்சுவலா இந்த கார் வாங்கினதுல இருந்து எங்கேயுமே லாங் டிரைவே போல. அதிகமா நாங்க போனது எங்கன்னா மதுரை கூட இல்ல, ஸ்கேன் சென்டர் தான் போனோம். ஹாஸ்பிட்டல் தான் அதிகமா போனோம். ஏன்னா இப்ப வந்து நட்சத்திரா பாப்பா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, அதனால் ஸ்கேன் சென்டர் போனோம், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம், அதுக்கப்புறம் எங்கேயுமே போக முடியல. 6 மந்த் ஆயிடுச்சு. சரி, அதனால ஓகே, கார் வாங்கினதுக்காகவாவது எங்கேயாவது வெளியே போகணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கோம். சரி, அப்படியே உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் போயிட்டுருக்கனால ஒன்றும் பார்க்குற அளவுக்கு எதுவும் சீனரி இல்லை, அதனால தான் ஏன் மூஞ்சி காமிச்சிட்ருக்கேன். நல்ல சீனரி வந்துன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன் மூஞ்சியை காட்டு. ம், இதை பார்த்துக்கோங்க. லாக்டவுனை இப்போ ரெடி பண்ணுறேன், திருப்பி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக முன்னக்கூட்டியே ஒரு பிளானை போட்டு தான் சம்மருக்கு முன்னாடியே இப்போ கிளம்பிட்டுருக்கோம். நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷனு, டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது, ஆனால் நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஏரியா. போயிட்டு எங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ கொரோனாவோட செகண்ட் வேவ் வந்து வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லாக்டவுன் போடுறது உண்மையா என்னன்னு தெரியல, ஆனால் சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்ட் சம்மர் பார்த்தீங்கன்னா அப்படியே லாக்டவுன்லேயே போயிடுச்சு, எங்கேயுமே நம்ம போக முடியல. அதனால சரி, இந்த வட்டம் வந்து கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி போய் என்ஜாய் பண்ணிடலாம். வெயில் பார்த்தீங்கன்னா மண்டே போல ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, குட்டி பாப்பாவுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா, எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டு போகல. ஸோ அதனால எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேமிலியோட போயிட்டு இருக்கோம். சரி, அப்படியே விலாக் வந்து நம்ம கண்டிப்பாக பேசிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும். பாருங்க வெயில் எப்பா, சாமி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ரோடு ஃபுல்லாக காணல் நீராக தெரியுது. இங்கே பாருங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படிதான் இருக்கு. இப்போ பயங்கரமா இருக்கு. ஈவினிங் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆனால் அதே சமயம் வந்து நைட்ல எல்லாம் ரொம்ப வெக்க கிளம்பிடுது. அதனால எங்கேயாவது போகணுமேன்றதுக்காகவே வெளியே போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் லீவ் இருந்துச்சு எங்க எல்லாருக்குமே, ஃபேமிலியோட எல்லாருக்குமே லீவ் கிடைக்கிறதுன்றது ஒரு எப்படி சொல்றது, அதிர்ஷ்டமான ஒரு நேரம்னு சொல்லலாம். அதனால வந்து எல்லாருமே டக்குன்னு அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோமா, ரொம்ப பசி வயித்த கிள்ளிடுச்சு. இந்த மாதிரியே நாங்கள் யாருமே சாப்பிடல, ஆளுங்க கோளாறுல கிளம்பி வந்தாச்சு. டைம் ஆனால் 2:41 ஆயிடுச்சு டைமு. சரி, அப்படியே வந்துட்டு இருக்கும் போது பார்த்தோமா ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ஸ்டாப் ஸ்டாப், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பசி இருக்க காமி. இந்த ஹோட்டல் தான், அதாவது இல்ல இல்ல, ஈடன் கார்டன் போங்க. மண்பான சாப்பாடு இருக்கும் அங்க, நாங்க எப்ப வந்தாலும் இங்கதான் சாப்பிடுவோம். ஏன்னா இங்க பக்கத்துல எங்க குலதெய்வ கோயில் இருக்கா, அதனால எப்ப வந்தாலும் இங்கதான் சாப்பிடுவோம். நல்லா இருக்கும் டேஸ்டா. நாங்க வந்துட்டோம், ஆனா பின்னாடி வந்த காரை இன்னும் காணோம், அவங்க இன்னும் வந்துட்டே இருக்காங்க. அவங்க வந்தோடனதுக்கு அப்புறம் தான் சேர்ந்து சாப்பிடணும். அது வரைக்கும் இந்த ஹோட்டல் என்னெல்லாம் இருக்குன்றத உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன். முக்கியமா இங்க ஒரு மரவண்டி ஜாமான்லாம் வச்சு ஒரு கடை இருக்கு, பொம்மை கடை இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க போமா, கை பிடிச்சுக்கோங்க. கார் ஓப்பன்ல இருக்கா? ஸ்டார்ட்ல இருக்குன்றியா? இது என்னது, லேடிஸ் டாய்லெட், ஜென்ஸ் டாய்லெட்? இவர் சூப்பராக இருப்பார். பிபிக்யூ, பாபிக்யூ, சூப்பராக இருக்கா? இவர் இவர் டிக் 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 கேட்டோமா? இருக்கா?
மண்பானை சமையல், மீன் சாப்பாடு, நாட்டுக்கோழி சாப்பாடு, மட்டன் பிரியாணி ரெடி. நல்லா இருக்கா? வாட்டர் ஃபால்ஸா? வாங்க. இவங்க தான் கடை ஓனரு. பூரா டாய்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உட்டன்லேயே இருக்கும் பாருங்க. இந்த டாய்ஸ் விளாண்டா குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பிளாஸ்டிக்கில் வாங்கி எல்லாம் வேஸ்ட்டாக போறி, எல்லாம் வேஸ்ட்டாக தான் இருக்கும். அது சும்மாமா அப்படியே இது வந்து மசாஜ் பண்றது. இதில் அடித்தோம்னா சவுண்டு வரும். இது குழந்தைங்களுக்கான கேக்கு. ஆமாம். ஆ, இவங்க தான் கடை ஓனர். இது எந்த இடத்துல இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க. சொல்லுங்க. கொடைக்கானல் ரோடு, ஈடன் கார்டன், பழைய வத்தலை குண்டு, அவுட்டர். பழைய வத்தலை குண்டு அவுட்டரில். ஆ, சரி. டெடி பேர் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அப்புறம் இங்கே கிட்ஸுக்கு உண்டான எல்லா இதுவுமே இருக்குது. போகலாம். இந்த இருக்குல்ல டோரு. போடு போடு. ஆ, போய் மித்ரா பயமுறுத்துவா. நான்டா பாரு இந்தா நான்டாங்க. அந்த பின்னாடி பில்டிங் பின்னாடி. ஆமா செப்பல் போடலையா? சரி தூக்கிக்கோங்க, அவளை தூக்கிக்கோங்க. ஆ, தூக்கு தூக்கு. இவர் தான் தெரியும் உங்களுக்கு, வெங்காய வியாபாரி. இவர் தான், இவருக்கு இதான் வேலை. இப்போ பூண்டு வியாபாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கோல்டன் ப்ரான் ஃப்ரை, டிராகன் சிக்கன், சிக்கன் பாட்டிக் பாபல் மீன். இதான் மண்பானை சமையல். எல்லாமே மண்பானையில் தான் இருக்கும். கருவாட்டு குழம்பு, ரசம், தால்சா. இது மட்டன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு. இது வந்து இதையும் திருப்பியும் எடுத்து வைக்கிறது ஒரு மண்பானையில் தான் எடுத்து வைக்கிறாங்க. சர்வீஸ்க்கு வந்து சின்ன சட்டியில் எடுத்து வைக்கிறாங்க.
எப்பவுமே வாம்லயே இருக்கும். இதில் பாருங்கள் இரும்பு சட்டி தான் வைக்கிறது, பிறகு இரும்பு சட்டி தான் பண்ணுறாங்க. இது நம்ம பாரம்பரிய முறை அப்புறம் நம்ம கலைவிகள் என்ன பண்ணிச்சோ அது மாதிரி பண்ணுறாங்க. இது இப்ப இருக்க கிரில்லு. இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் என்னன்னா, அந்த மாதிரி பேபிஸ்க்கெல்லாம் வந்து குட்டியை தொட்டில் கொடுத்துருக்காங்க, நம்ம போட்டுட்டு அது அப்புறமா நம்ம சாப்பிடலாம். அவிக்குட்டி தூங்கு. நவி தூங்கட்டும், நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம். இந்த ஹோட்டலோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா, சுட சுட வந்து மண்பானையில் வந்து சாதம் எல்லாமே வந்து பரிமாறுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க சமையல் எல்லாமே. ஆனால் பரிமாறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மண்பானையில் தான் வந்து அவங்க எடுத்து வந்து பரிமாறுவாங்க. இந்த மாதிரி கூட்டு பொரியல், அப்புறம் வந்து குழம்பு, எல்லா வகையான நான்வெஜ் குழம்பு எல்லாமே வந்து அவங்க டைரெக்டாக கொண்டு வந்து நம்மளுக்கு பவுலில் வைக்க மாட்டாங்க. நம்ம கேட்டோம் அப்படின்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சுட சுட வந்து ஊற்றுவாங்க. மித்ரா பாப்பா பார்த்தீங்கன்னா அவளாக வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. முதல்ல வந்து நாங்கள் ஊட்டி ஒன்று, இப்போ வந்து அவளே இலை போட்டால் அழகாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எங்களோட விலாக், அதாவது எங்களோட ட்ரிப்பு, ஹில் ஸ்டேஷன் ட்ரிப் வந்து போகும்போது நடந்துச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து, இந்த விலாக் வந்து நான் வந்து நான் மூணு பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கேன். ரீசன் என்ன, இது ரொம்ப பெரிய விலாக். காரணம் வந்து இப்போ நாங்கள் போகும்போது இவ்வளோ வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் அங்கே ரெண்டு நாள் ஸ்டே பண்ணோமா, ஸோ அந்த விலாக் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் இந்த வீடியோஸ் இல்லாமல் கண்டினியூவாக நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.